குள்ளே ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்குள்ளே கேட்ட கொஷின்ஸ் வந்து நான் எடுத்து வந்து ரெகுலராக இனி வந்து அப்லோட் பண்ணுவேன் ஸோ அதோட முதல் வீடியோ தான் வந்து இது சரிங்களா ரெண்டாயிரத்தி பதினாறு பிஏஓ எக்ஸாமில் கேட்ட கொஷின் வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் சரிங்களா ஸோ அடுத்தடுத்த வீடியோஸ் வரும் எல்லாமே குரூப் ஃபோரு குரூப் டூ ஏ குரூப் டூ குரூப் ஒன் எல்லா எக்ஸாமில் கேட்ட கொஷினும் வந்து நான் வந்து ஒவ்வொரு கொஷின் பேப்பராக வந்து அதில் எடுத்து ஒவ்வொருனா நான் வந்து அப்லோட் பண்ண போகிறேன் சரிங்களா ஸோ இனி வர வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணாத கடைசி வரைக்கும் பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் சரிங்களா முதல் கொஷின் பார்க்கலாம் நாளந்தா பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தவர் வந்து யார்னா குமாரகுப்தர் நாளந்தா பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தவர் வந்து குமாரகுப்தர் இந்த ரெண்டாயிரத்தி பதினாறு வி எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி அந்த பதினாலு கொஷினுமே ரொம்ப ஈஸியாக தான் வந்து கேட்டிருந்தாங்க சரிங்களா அடுத்த கொஷின் பார்க்கலாம் எந்த ஆட்சியின் சாரி எந்த கட்சியின் ஆட்சியில் முதன் முதலாக தமிழ்நாட்டில் இலவச மதிய உணவு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது எந்த கட்சினால் நீதி கட்சி இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு அந்த சோசியல் சயின்ஸ் அதாவது ஹிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரி நீங்கள் படித்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஃபுல்லாக அதுக்குள்ளே கவர் ஆயிரும் சரிங்களா எந்த கட்சியின் ஆட்சியில் முதன் முதலாக தமிழ்நாட்டில் இலவச மதிய உணவு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது நீதி கட்சி அடுத்த கொஷின் பார்க்கலாம் முணுமுணுக்கும் அரங்கம் என்ற சிறப்பினை பெற்றது எங்கன்னா கோல்கும்பாஸ் எல்லாமே ஸ்கூல் புக்கில் இருந்து தான் கேட்டிருக்காங்க முணுமுணுக்கும் அரங்கம் என்ற சிறப்பினை பெற்றது வந்து கோல்கும்பாஸ் அடுத்த கொஷின் டாக்டர் எஸ் தர்மம்மாள் என்பவரால் எலிசை மன்னர் என்ற பட்டத்தை பெற்றவர் யார்னா எம்கே தியாகராஜ பாகவதர் டாக்டர் எஸ் தர்மம்மாள் என்பவரால் எழிலிசை மன்னர் என்ற பட்டத்தை பெற்றவர் யார்னா எம் கே தியாகராஜ பாகவதர் கிருஷ்ணதேவராயர் தேவராயர் ஆமுக்த மால்யாதா நூலை இம்மொழியில் எழுதினார் எதுனா தெலுங்கு மொழி கிருஷ்ணதேவராயர் தேவராயர் ஆமுக்த மால்யாதா நூலை இம்மொழியில் எழுதினார்னா தெலுங்கு மொழியில் வந்து எழுதியிருக்காரு அடுத்த கொஷின் பொறுத்துக தன்னாட்சி இயக்கம் எப்பனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு தன்னாட்சி இயக்கம் ஒத்துழையாமை இயக்கம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது உப்பு சத்தியாகிரகம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது வெள்ளைனே வெளியேறு இயக்கம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு சரியான வரிசை பார்த்திங்கன்னா ஏ கூற்று ஏ வங்க பிரிவினை அக்டோபர் பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் ந நடைமுறைக்கு வந்தது வங்கப்பிரவினை வந்து அக்டோபர் பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் நடைமுறைக்கு வந்தது காரணம் ஆறு வந்து இது வங்காளத்தில் சுதேசி இயக்கம் வளர காரணமாயிற்று இது சரியான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி ஏ ஆருக்கு சரியான விளக்கமாகும் ஆப்ஷன் சி வந்து சரியான ஆன்சர் அடுத்த கொஷின் பார்க்கலாம் புரந்தர் உடன்படிக்கை கையெழுத்திடப்பட்ட ஆண்டு கிபி ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி அஞ்சு புரந்தர் உடன்படிக்கை கையெழுத்திடப்பட்ட ஆண்டு கிபி ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தஞ்சி சிந்துவெளி அகழ்வாராய்ச்சி மேற்கொள்ளப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று சிந்துவெளி அகழ்வாராய்ச்சி மேற்கொள்ளப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று அருணாச்சலேஸ்வர ஆலய கோபுரத்தை கட்டி முடித்தவர் டேஸ் ஆவார் அச்சுதப்பர் அருணாச்சலேஸ்வர ஆலய கோபுரத்தை கட்டி முடித்தவர் யார்னா அச்சுதப்பர் சங்ககால தமிழர்களின் சமூக நிலையை டேஸ் விளக்குகிறது மணிமேகலை சங்ககால தமிழர்களின் சமூக நிலையை டேஸ் விளக்குகிறது மணிமேகலை காமராஜர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் எங்கு சிறையில் அடைக்கப்பட்டார் எந்த சிறையில்னா அலிப்பூர் சிலை சிறை சரிங்களா அலிப்பூர் சிறையில் வந்து அடைக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இந்திய தேசிய கொடியை எங்கு ஏற்றினார் சத்தியமூர்த்தி வீடு சரிங்களா சத்தியமூர்த்தி வீட்டில் தான் வந்து தேசிய கொடியை வந்து ஏற்றுறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாற்பத்தி ஏழில் அலிப்பூர் சிறையில் தான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் வந்து அடைக்கப்பட்டார் சரிங்களா அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் எந்த ஆண்டு ஜவஹர்லால் நேரு இந்தியாவின் பூர்ண சுயராஜ்யம் பற்றி பேசினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்பது லாகூர் காங்கிரஸ் மாநாட்டில் தான் வந்து பூர்ண சுயராஜ்யத்தை பற்றி வந்து பேசினார் சரிங்களா அடுத்த கொஷின் பார்க்கலாம் கீழ்கண்டவர்களில் மகாத்மா காந்தியின் அரசியல் குருவாக கருதப்பட்டவர் யார் கோபாலகிருஷ்ண கோகலே சரிங்களா மகாத்மா காந்தியோட அரசியல் குரு வந்து கோபாலகிருஷ்ண கோகலே இந்த கொஷினோட இந்த வீடியோ முடிஞ்சது அடுத்து இதே மாதிரி வேற ஒரு எக்ஸாம்பில் கேட்ட ஹிஸ்ட்ரியிலேருந்து கேட்ட கொஷின்ஸை வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் சரிங்களா அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ